புரட்சி நடிகர் என்று போற்றப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் சிறு வயதிலேயே ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி எனும் நாடக கம்பெனியில் சேர்ந்தார். அவருக்கு நடிப்பை கற்றுத்தந்தது காளி என் ரத்னமாகும். அவர் பின்னாளில் கந்தசாமி முதலியாரின் நாடக கம்பெனியில் சேர்ந்தார். நாடக மேடையில் இருந்து சினிமாவிற்குள் நுழைய வாய்ப்பு இங்குதான் கிடைத்தது. 1936 சதி லீலாவதி எனும் திரைப்படத்தில் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடித்திருந்தார். மேலும் ராஜமுக்தி, மோகினி, மருதநாட்டு இளவரசி போன்ற படங்களில் நடித்திருந்தார். 1947 இவர் நடித்த ராஜகுமாரி படம் மிகுந்த புகழை தந்தது. ஆரம்ப காலத்தில் வெளிவந்த மலைக்கள்ளன், அலிபாபாவும் 40 திருடர்களும், குலேபகாவலி ஆகிய படங்களும், அதன் பின் வெளிவந்த மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம், கருப்பு வெள்ளை மற்றும் கலரில் வெளிவந்து சரித்திர சாதனை படைத்த நாடோடி மன்னன், வேட்டைக்காரன், உரிமைக்குரல், இதயக்கனி போன்ற படங்களும் எம்ஜிஆரின் புகழுக்குரிய படங்களாகும். ஒவ்வொரு படமும் ரசிகர்களை சரியாக சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிக கவனம் செலுத்தி படத்தை மட்டும் ரசிக்காமல் அதில் இடம்பெறும் பாடல்களும் ரசிகர்களை சென்றடையும் விதத்தில் படங்களை கொடுத்தவர் எம்ஜிஆர். அவருக்காக மட்டும் வாழாமல் அடுத்தவர்களுக்காகவும் வாழ்ந்ததால் அவர் இன்றளவும் மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், புரட்சித் தலைவர், ஏழைகளின் பங்காளன் என அழைக்கப்படுகிறார். உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் இயக்கி நடித்த திரைப்படம். தமிழ் திரை உலகத்தையே வியக்க வைத்த ஒரு படம். படத்தின் தலைப்பு கேட்ப உலகம் முழுவதும் சுற்றி வந்து எடுக்கப்பட்ட திரைப்படம். அப்போதைய அரசு சுவரொட்டி விளம்பரங்களுக்கு வரியை உயர்த்தியதால் சுவரொட்டிகள் இல்லாமலே விளம்பரம் செய்யப்பட்ட திரைப்படம். அடிமைப்பெண் திரைப்படத்தில் எம்ஜிஆர் சிங்கத்துடன் மோதும் சண்டை காட்சி இன்று வரை பரபரப்பாக பேசப்படும் ஒன்று. டூப் எதுவும் இல்லாமல் ஒரு அபாயகரமான நிலையில் அந்த சிங்கத்துடன் சண்டையிட்டதை வேறு யாரும் இதுபோன்று நடித்ததில்லை. எஸ்பி பாலசுப்ரமணியத்தை இந்த படத்தில்தான் எம்ஜிஆர் முதல் முதலாக 1000 நிலவே வா என பாட வைத்தார். அடிமைப்பெண் திரைப்பட படப்பிடிப்பிற்காக ராஜஸ்தான் சென்றபோது அவர் வெள்ளை நிற தொப்பியை அணிந்தார். அது மிகவும் பிடித்து போகவே எம்ஜிஆருக்கு அடையாளமாகவே மாறிப்போனது. காவல்காரன் திரைப்படத்தை எம்ஜிஆர் ரசிகர்களால் மறக்கவே முடியாது. எம்மா ராதாவால் எம்ஜிஆர் சுடப்பட்டு தொண்டையில் குண்டடிப்பட்டு அதன் பின் அவர் குணமாகி வந்த பின் எடுத்து முடிக்கப்பட்ட படம். இந்த படத்தில்தான் எம்ஜிஆரின் இருவிதமான குரல்களை பார்க்கலாம். அதே சமயம் சட்டமன்ற தேர்தலில் மருத்துவமனையிலேயே படுத்திருந்து தேர்தலில் போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாகவும் எம்ஜிஆர் தேர்வானதும் நடந்தது. வாலியின் வைர வரிகளில் நினைத்தேன் வந்தாய் 100 வயது பாடல் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு சுச்சுவேஷன் சாங்காக அமைந்தது. 1001 திரைப்படத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தார். இதைத் தொடர்ந்து 28 படங்கள் ஜோடியாக நடித்துள்ளனர். அற்புதமான அரங்குகள், மிரளவைக்கும் காட்சிகள் என அந்த காலத்திலேயே படத்தை மிகவும் அசத்தலாக எடுத்திருந்தார் பந்துலு. எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆரின் இருவேட நடிப்பில் வெளிவந்த இந்த படம் அவருடைய முக்கியமான படங்களில் ஒன்றாக அமைந்தது. ஒரு எம்ஜிஆர் வீர தீரனாகவும் மற்றொரு எம்ஜிஆர் கோழை அப்பாவியாகவும் நடித்தார். எத்தனை முறை வெளிவந்தாலும் ஹவுஸ்ஃபுல் காட்சியாக ஓடி வசூலை அள்ளிய திரைப்படம். படகோட்டி என்றாலே தரைமேல் பிறக்க வைத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், தொட்டால் பூ மலரும், பாட்டுக்கு பாட்டெடுத்து என்று எம்ஜிஆருக்கு முதல் முறையாக பாடல் எழுத ஆரம்பித்த வாலி தொடர்ந்து எம்ஜிஆரின் ஆஸ்தான பாடலாசிரியராக அமைய இந்த படம் காரணமாக அமைந்தது. அன்பேவா திரைப்படம் ஏவிஎம் நிறுவனத்திற்காக எம்ஜிஆர் நடித்த ஒரே படம். பல படங்களில் ஏழை பங்காளனாக நடித்த எம்ஜிஆர் இந்த படத்தில் ஒரு பணக்கார கதாபாத்திரத்தில் நடித்தார். ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் அமோக வெற்றியை பெற்றது. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடலை யாராலும் மறக்கவே முடியாது. கிராபிக்ஸ் எல்லாம் இல்லாத காலத்திலேயே ஒரே இடத்திலேயே மிகவும் அழகாக ஒரு பாடலை படமாக்கியிருந்தார். ஒரு ரிக்ஷாவைத்தான் இந்த படத்திற்காக பயன்படுத்தினார் இயக்குனர். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடல் மிகவும் பாராட்டப்பட்ட ஒன்று. எம்ஜிஆர் சரோஜாதேவி
ஜோடிக்கு இந்த படத்தில் இன்னும் அதிகமான வரவேற்பு கிடைத்தது. எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த மாபெரும் வெற்றி படங்களில் மிகவும் முக்கியமான படம் அன்பேவா. எம்ஜிஆர் 1966 மட்டும் நடித்த 9 படங்களில் வசூலை குவித்தது அன்பேவா திரைப்படம். 1971 ஆண்டில் அகில இந்திய சிறந்த நடிகராக எம்ஜிஆரை மத்திய அரசு தேர்வு செய்து பாரத் விருதை வழங்கியது. இது ரிச்சாக்காரன் படத்தில் நடித்ததற்காக வழங்கப்பட்டது. அவர் நடித்து கடைசியாக வெளிவந்த திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இவர் முதலமைச்சராக ஆன பின்னர் வெளிவந்த திரைப்படம் இது. எம்ஜிஆர் மாதிரி துணிச்சலுடன் படம் எடுக்க வேண்டும், இந்த படம் ஓடினால் நான் மன்னன், ஓடாவிட்டால் நாடோடி என்று நாடோடி மன்னன் படத்தை துணிச்சலாக தயாரித்தார் எம்ஜிஆர். அந்த படம் ஓடி வெற்றி பெற்று அவர் தமிழ்நாட்டிற்கே மன்னரானார்.